வணக்கம். ஐஷ்கட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் ஒருவருக்கு என்ன கஷ்டம் நேர்ந்தாலும் தைரியத்தை மட்டும் கைவிடக் கூடாது என்று நம் முன்னோர்கள் அடிக்கடி கூறுவார்கள். இதன் காரணத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். அதுவும் ஒரு கதையின் மூலம் அந்த காரணத்தை நாம் புரிந்து கொள்வோம். ஐஷ்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மனிதனின் வாழ்வில் ஏற்ற இறக்கங்கள் கண்டிப்பாக இருக்கும். கிரக நிலைகள் மாறும் பொழுது சிலருக்கு நல்ல பலன்களையும் சிலருக்கு கெட்ட பலன்களையும் தரக்கூடியதாக வாழ்க்கை அமைந்துவிடும். இதன் காரணமாக ஒருவர் நல்ல நிலையில் இருந்து பின்பு கீழ்நிலைக்கு தள்ளப்படுவார். கீழ்நிலையில் இருப்பவர் நல்ல நிலைக்கு உயர்ந்து விடுவார். இதுவே வாழ்க்கையை நம் முன்னோர்கள் சக்கரம் என்று கூறியதன் அர்த்தமாகிறது. அந்த வகையில் ஒரு மனிதனுக்கு லட்சுமி கடாட்சம் என்றும் நிலைத்திருந்தால் அவன் வாழ்வில் சுகபோகங்களையும் ராஜபோக வாழ்க்கையையும் வாழ்வான் என்பது ஐதீகம். லட்சுமி கடாட்சம் என்பது ஆதிலட்சுமி, தானியலட்சுமி, தைரியலட்சுமி, கஜலட்சுமி, சந்தானலட்சுமி, விஜயலட்சுமி, வித்யாலட்சுமி, தனலட்சுமி ஆக எட்டு லட்சுமிகளும் எட்டு வகையான செல்வங்களை நமக்கு தருவார்கள். இந்த எட்டு லட்சுமிகளில் ஒருவரின் அருள் மட்டும் நமக்கு கிடைக்கவில்லை என்றால் மற்ற அத்தனை லட்சுமிகளின் அருளும் நமக்கு இல்லாமல் போய்விடும். மற்ற ஏழு லட்சுமிகளும் நம்மை விட்டு விலகினாலும் ஒரு லட்சுமி மட்டும் நம்மை விட்டு விலகாமல் இருந்தாரானால் அந்த ஏழு லட்சுமிகளையும் நம்மால் திரும்ப பெற்றுக் கொள்ள முடியும். இதை கதையின் மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம். கன்னிகாபுரி என்ற தேசத்தை அரசன் ஒருவன் ஆண்டு வந்தான். அந்த அரசன் ஒரு நிலையில் அரச பதவியை துறந்து விட்டு விரக்தியால் தவம் செய்ய சென்று விடுகிறார். ஆகவே அவருடைய தம்பியான விக்ரமாதித்த அரசன் முடிசூட்டிக் கொள்கிறார். பட்டி என்ற அமைச்சரையும் தன்னுடன் வைத்துக் கொள்கிறார். விக்ரமாதித்தனின் ஆட்சியானது மிக செழுமையான ஆட்சியாக வரலாற்றில் வர்ணிக்கப்படுகிறது. விக்ரமாதித்தனின் நாடு அனைத்து வளங்களையும் அனைத்து செல்வ நிலைகளையும் பெற்று மக்கள் அனைவருமே கவலை இல்லாமல் மிக மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்ததாகவும் வரலாறு கூறுகிறது. அந்த நிலையில் கிரக நிலைகளின் மாற்றத்தால் விக்ரமாதித்தனுடைய அதிர்ஷ்டங்கள் அத்தனையும் மாறி துரதிர்ஷ்டங்களாக மாறிவிடுகிறது. அதுவரை அவன் தொட்டதெல்லாம் பொன்னான நிலை மாறி அவன் எதை செய்தாலும் தீமையே உண்டாகுவதாக அமைந்து விடுகிறது. கிரக நிலைகளின் மாற்றமான உடனே அஷ்டலட்சுமிகள் ஒவ்வொருவராக விக்ரமாதித்தனை விட்டு வெளியேறுகிறார்கள். முதலில் ஆதிலட்சுமியானவள் வெளியேறி விடுகிறார். ஆதிலட்சுமி விலகிய உடனே நாட்டில் எங்கு பார்த்தாலும் நோய் நொடிகளால் மக்கள் அவதிப்படுகிறார்கள், இறந்தும் போகிறார்கள். ஆதிலட்சுமியை தொடர்ந்து தானியலட்சுமியும் விக்ரமாதித்தனை விட்டு நீங்கி விடுகிறார். இதனால் நாட்டில் உணவு பஞ்சம் ஏற்படுகிறது. அனைவருமே உணவுக்காக கஷ்டப்படும் சூழ்நிலை உருவாகின்றது. அரண்மனை களஞ்சியத்தில் சேர்த்து வைத்திருந்த அத்தனை உணவு தானியங்களும் செலவழிந்து நாடே பஞ்சத்தில் அவதிப்படுகிறது. தானியலட்சுமியை தொடர்ந்து தனலட்சுமியும் வெளியேறி விடுகிறார். இதனால் நாட்டின் செல்வ நிலை மிக மிக கீழ்நிலைக்கு சென்று விடுகிறது. இந்த லட்சுமிகளை தொடர்ந்து கல்வியின் கடவுளான வித்யாலட்சுமியும் வெற்றியை தரக்கூடிய விஜயலட்சுமியும் குழந்தை பேரை உண்டாக்கக்கூடிய சந்தானலட்சுமியும் நற்பாக்கியத்தை வழங்கக்கூடிய கஜலட்சுமியும் ஒவ்வொருவராக தொடர்ந்து வெளியேறி விடுகிறார்கள். இதனால் கவலையடைந்த விக்ரமாதித்த மன்னன் தைரியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க தொடங்குகிறார். விக்ரமாதித்தனுக்கு நன்றாக புரிகிறது, தைரியலட்சுமியும் நம்மை விட்டு விலகுகிறாள் என்று ஒரு நிலையில் விக்ரமாதித்தன் புரிந்து கொள்கிறார். உடனே தைரியலட்சுமியை வேண்டி மன்றாடி தைரியலட்சுமியின் கால்களில் விழுந்து வேண்டுகிறார். யார் நீங்கினாலும் தைரியலட்சுமியான நீங்கள் மட்டும் என்னை விட்டு போய்விடாதீர்கள் என்று கதறுகிறார். விக்ரமாதித்தனின் வேண்டுதலை ஏற்றுக்கொண்ட தைரியலட்சுமி விக்ரமாதித்தனுடனே நீங்காமல் இருப்பதாக உறுதியளிக்கிறார். வாழ்க்கையில் அத்தனை செல்வங்களையும் இழந்த விக்ரமாதித்தன் தைரியலட்சுமியின் துணையுடன் தைரியத்தை இழக்காமல் இருந்ததால் அத்தனையும் திரும்ப பெற முயற்சி செய்கிறார். அமைச்சரான பட்டியை அழைத்து தான் தலைநகரை அமைப்பதற்காக ஒரு இடத்தை தேர்வு செய்யுமாறு அனுப்பி வைக்கிறார். பட்டியும் அவ்வாறு செல்லும் பொழுது காட்டில் ஒரு குளத்தை காண்கிறார். அதன் கரையில் ஒரு ஆலமரம் இருக்கிறது. அந்த ஆலமரத்திற்கு கீழே காளி கோயிலும் இருக்கிறது.
அந்த காளி கோயிலில் ஒரு கல்வெட்டில் ஒரு செய்தி இருக்கிறது. பட்டி அதை படிக்கிறார். அந்த கல்வெட்டில் யார் ஒருவர் ஆலமரத்தின் 7 விழுதுகளையும் ஒரே வெட்டில் வெட்ட வேண்டும். உடனே காளி தேவி கோயிலுக்கு முன்பாக இருக்கும் சூளத்தில் விழுந்து தன்னுடைய உயிரை தியாகம் செய்ய வேண்டும். இவ்வாறு செய்யும் பொழுது காளி தேவியின் பூரண அருள் அவருக்கு கிடைக்கும் என்ற செய்தி கல்வெட்டில் இருக்கிறது. உடனே விக்ரமாதித்தனிடம் பட்டி தெரிவிக்கிறார். விக்ரமாதித்தன் காளி கோயிலுக்கு விரைந்து சென்று காளி தேவியை வேண்டி தைரியலட்சுமியின் துணையோடு 7 விழுதுகளையும் ஒரே வீச்சில் வெட்டி விடுகிறார். வெட்டி முடித்த கையோடு சூளத்தின் மீது பாயவும் துணிகிறார். அவ்வாறு சூளத்தின் மீது தன்னை உயிர் தியாகம் செய்வதற்கான தைரியத்தை தைரியலட்சுமி விக்ரமாதித்தனுடன் இருந்ததனால் அவரால் செய்ய முடிந்தது. அந்த மன உறுதியை தைரியலட்சுமியே விக்ரமாதித்தனுக்கு தந்தார். சூளத்தில் விழுவதற்கு முன்பாகவே காளி தேவி விக்ரமாதித்தனை தாங்கி பிடிக்கிறார். மேலும் விக்ரமாதித்தனுக்கு வேண்டிய வரங்கள் அனைத்தையும் காளி தேவி அருள்கிறார். விக்ரமாதித்தன் தைரியலட்சுமி தன்னுடன் இருந்த காரணத்தால் மன உறுதியோடு மன வலிமையோடு தைரியத்தை இழக்காமல் இந்த செயலை செய்ததனால் காளி தேவியிடமிருந்து அத்தனை வரங்களையும் விக்ரமாதித்தனால் பெற முடிந்தது. காளி தேவி கொடுத்த வரத்தின் காரணமாக 7 லட்சுமிகளும் திரும்ப விக்ரமாதித்தனிடமே வந்து சேர்கிறார்கள். இதனால் செல்வமும் ஐஸ்வர்யங்களும் மீண்டும் சேரத் தொடங்குகின்றது. இதன் பிறகுதான் விக்ரமாதித்த சக்கரவர்த்தி உஜ்ஜயினி என்ற நகரத்தை நிர்மாணித்து இந்திரலோகத்தில் பதுமைகளால் காவல் காக்கப்படும் சிம்மாசனத்தையும் பூமிக்கு எடுத்து வந்து அதில் அமர்ந்து பல ஆண்டுகள் நல்லாட்சி செய்ததாக புராணங்கள் விளக்குகின்றன. இந்த கதையின் மூலம் நாம் புரிந்து கொள்வது என்னவென்றால், விக்ரமாதித்தனின் வாழ்க்கையில் மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கையிலும் கிரகநிலைகளின் மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும். வாழ்க்கையில் நாம் எந்த நிலைக்கு தள்ளப்பட்டாலும் நம்முடைய தைரியத்தை மட்டும் நாம் விட்டுவிடக்கூடாது. தைரியலட்சுமியின் துணை நமக்கு இருந்தால் மன தைரியமும் மன வலிமையும் நமக்கு கிடைக்கும். மன தைரியமும் மன வலிமையும் நமக்கு இருந்தால் அத்தனை காரியங்களையும் நம்மால் சாதித்து கொள்ள முடியும். இதனால்தான் நம் முன்னோர்கள் என்ன நடந்தாலும் தைரியத்தை மட்டும் விட்டுவிடக்கூடாது என்று சொல்லி வைத்தார்கள். ஆகவே தைரியலட்சுமியின் துணையோடு நம் வாழ்வில் எந்த நிலைக்கு சென்றாலும் தைரியத்தை விட்டுவிடாமல் தைரியமாக அத்தனையும் எதிர்கொண்டு வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு சென்று ஆனந்தமான வாழ்வு வாழ்வோம். மேலும் தகவல் அறிய ஐஷ்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.